100% தூய்மையான கறந்த பசும்பால் உங்கள் இல்லங்கள் தேடி வழங்குவோர் maramilk.com. வருமானம் கிடையாது, கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கும், வாய்ப்புகள் கிடையாது. இப்படியெல்லாம் இருந்தது ஒருத்தர் ஒரு பேக் போன்னா வந்து இசைஞானி அவர்களோட இசை படத்துக்கு. ஸோ கடவுள் உள்ளமை பாடல் வந்து இப்போ வரைக்கும் கடவுள் உள்ளமை ஒரு தேசிய கீதம் மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அவர் ஆரம்பத்தில் பாடுறது கூட வர்றான். அவர் எந்த ட்ரெஸ் போட்டு ராஜா ட்ரெஸ் போட்டு வர்றான், இல்லை என்ன வேலைக்காரன் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத விட அவனை போட்டு தள்ளிட்டு போகிற நல்லதானே. கமலும் நானும் உண்மையிலே அந்த கட்டி ரெண்டு பள்ளத்தில் விழுந்து தண்ணி ஓடையில் ஓடையில் விழுந்து அதெல்லாம் பிளான் பண்ணார். அப்படியே பண்ணுவேன். சந்தோஷம், அவர் பார்ப்பது சந்தோஷம், அவர் உணர்ந்து இருப்பது சந்தோஷம், அவரோட உணவு உண்பது சந்தோஷம், அவர் படங்களில் நம்ம வர்றதும் இருக்கிறோங்கிறது. சினிமா விகடன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய சிறப்பு விருந்தினர் இயக்குனர் நடிகர் திரு கே நடராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேர்காணலுக்கு முன்னாடி ஒரு உங்களை வேற மாதிரி இருந்தீங்க, டக்குன்னு வந்தாலும் ஒரு ஒரு அடக்கம் தெரியுது கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம். இல்லை, வர்ற இடத்துல ஒழுங்கு ஒழுங்காக இருந்துட்டு போகணும், அவ்வளோதான் சார். இந்த இன்ஸ்டிடியூட் வந்து அந்த காலகட்டம் வந்து ரொம்ப பிரபலமாக அடைய ஆரம்பிச்சது வந்து நீங்கள்லாம் படித்த அந்த காலம் 70s தான். 71, 72, 72, 73. ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தீங்க? 2 இயர்ஸ் இல்லையா? 2 இயர்ஸ். ஸோ புது பேட்ச் அப்படின்னு எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா அப்போ வந்து ஸ்டூடியோ சினிமா இருந்தது வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு, அங்கே போய் சேரணும்ன்றது? அதாவது சினிமாவில் போகிறதுக்கு சினிமாக்காரனுடைய பிள்ளையாக இருக்கணும், இல்லைன்னா மாமனாக இருக்கணும், மச்சனாக அவங்களுக்கு தான் கிடைக்குது. எங்களை மாதிரி ஊரோட ஊர் தேடி இந்த சினிமா வாய்ப்பு வந்தவங்களுக்கு அந்த 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 ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு தொடர்பு கம்மி இருக்குது. இல்லை, யாரை போய் கேட்டாலும் இல்லை, ஒரு டேரக்டே நம்ம நேரடியாக போய் கேட்டால் கூட அட்ரஸ் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு இது சினிமா துறைக்குள்ள நுழையிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்ஸ்டியூட்னா எப்படியும் வரும்போது அந்த இன்ஸ்டியூட்டை ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து வர்றவங்களை தொடர்புபடுத்துறதுக்கு அதை ஆரம்பித்தவங்க எதை முயற்சி பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால நிறைய பேர் அப்ளை பண்ணதில் ஃபஸ்ட்டு பேட்சில் 32 பேர் நாங்கள் செலக்ட் ஆனோம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், 4 பாஷைகளில். ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு 8 அந்த மாதிரி இருந்தாங்க. 2 வருஷம் ட்ரைனிங் போனோம். 1 வருஷம் முடிஞ்சது பிறகு ஜாலியாக இருந்தது. 2வது வருஷம் ஆரம்பிக்கும்போது அடுத்து என்னது, அடுத்து என்ன, ஒவ்வொரு மாதம் கூட குறைய குறைய எங்களுக்கு கேள்வி கேள்வி பெருசாகிக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பாலச்சந்திர சார் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருந்தார். மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கிறான்னு பார்க்குறது பார்த்தா அது நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சு சில பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணோம். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதான் 3 பூச்சிங்கிற படத்தில் மனசாட்சியாக ஆக்ட் பண்ணேன். அங்கே தான் பாலச்சந்திர பார்த்து தான் ரஜினிகாந்தையும் செலக்ட் பண்ணார். அவர் அந்த 3 முடிச்சு அந்த வில்லாண்டோட அவருக்கு கொடுத்தாரு. அவர் மனசாட்சிக்காரருக்கு என்ன பண்ணார், இப்படிதான் சினிமா கூட வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக பல டேரக்டரை பார்த்து அவங்ககிட்ட கேட்டு வாய்ப்பு வந்துக்கிட்டு அப்படி வந்து 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 ஒரு ரவுண்டு நடிகராக வந்தேன். நடிகராக வந்துட்டு எனக்கு அந்த அப்போ எனக்கு நான் சிறு ஸ்கூலில் படிக்கும்போது நான் நாடகங்கள் எழுதி நடிக்கிற பழக்கம் உண்டு. இதில் எழுதி நடிப்பேன். ஆமாம், நான் எழுதணும், நான் தான் நடிக்கிறேன். அதனால எழுதிங்களா நடித்து அதில் முக்கியமான காரணம். அதனால் எனக்கு இந்த டைரக்ஷன் துறையில் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்து, அதனால் வேறு டைரக்டருக்கு என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எப்படி வேலை வாங்குறாங்க, இதெல்லாம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் பாலச்சந்திர சார்ட்டே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி வந்தது தான் டைரக்ஷன் வாய்ப்பு. அதுக்கு வரதுக்கு அன்புள்ள ரஜினிகாந்தின் ரஜினிகாந்த பேரில் அவருக்கும் ஒரு குழந்தை ரசிகம் உள்ள தொடர்பு வச்சு தூய்மத்தை ஒரு
கதை பண்ணியிருந்தாங்க சார். ஆரம்பத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வச்சு பிளான் பண்ணதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் தூயவன் சார், அந்த கதையை ஆரம்பமாக உண்மைங்களா அப்படியா இருந்தது? எனக்கு அது தெரியும். ஓகே ஓகே ஓகே, எனக்கு ஒருவாள் எனக்கு தெரியும். அவர் முயற்சி பண்ணியிருக்கலாம். ரஜினிகாந்த்கிட்ட நான் காட்சிட்டு வாங்கி கேட்டுக்கிட்டு கேட்குறேன்னு சொன்னப்புறம் அவர் வாங்கிட்டு வந்தால் நீ தான் டைரக்டர் இருந்தார். அதை நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு வருதுங்கிறதுக்காக அவர் அதை சம்மதித்து ஒரு அஞ்சாறு நாள் ஒர்க் பண்ணாங்க. அப்போ அப்படிதான் அப்படித்தான் அது டைரக்ஷன் பாதையில் வந்தது. உங்களுடைய இன்ஸ்டியூட் காலகட்டம் பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் சொன்ன ரொம்ப ஆரம்பம் தொடக்கம் அப்படி, இப்போ நிறைய அதுக்கப்புறமா ரொம்ப பரவ 80s வந்து நிறைய பேர் அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. பட் அப்போ 70s ஆரம்ப காலத்தில் வந்ததில் நீங்களாம் ஒரு ஃபர்ஸ்ட் வந்தோம். இந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு முடிகிற கண் கட்டி விட்ட மாதிரி, எங்கே எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வர்றதுங்கிறத தெரியாத அடபோதிக்கிட்டு இருந்தோம். அதில் இப்படி சில வாய்ப்புகள் வந்தபடியாக அதை வச்சுட்டு அப்படி அடுத்தடுத்து பயணிச்சிங்க. எப்படி சார் இருந்தது அந்த நட்பேனா? நீங்கள் அதை அந்த ஒரு கேங் இருக்கீங்களா, இப்போ நீங்கள் ரஜினி சார் ஆகட்டும், பிரசாத் சார், விட்டல் சார், சந்திரசேகர் சார், நிறைய பேர் உண்டு. ஸோ அந்த கேங் பற்றி சொல்லுங்கள், எப்படி நீங்கள் ஃபார்ம் ஆனீங்க டீமாக எல்லாருமே? அதாவது ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கோம், போகிறவங்களுக்கு வழி தெரியாது, போகிறதுக்கு வழி துணை தேவைப்படும். ஓகே, தனி வழி துணை இருந்ததுன்னா எப்படியாவது தடை கிடையாது எப்படியாவது போய் சேரலாம். அப்படி வழி தெரியாமல் இருந்து நாங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி துணையாக பயணப்பட்டோம். அப்படி அது சேர்ந்தது தான் அப்படியே. அப்போ அவங்களுக்கு எங்களுக்கு வருமானம் கிடையாது, கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கும், வாய்ப்புகள் கிடையாது. இப்படியெல்லாம் இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஆதரவாக அன்பாக அப்படியே போயிட்டு இருந்தோம். அதனால் அந்த நட்புகள் இன்றைக்கும் தொடருது. இன்றைக்குமே டச்சில் இருக்கீங்க எல்லாருமே. நீங்கள் வந்து ரஜினி சார் ரஜினி சொல்லுவீங்களா, சிவாஜின்னு சொல்லி தான் கூப்பிடுங்களா? சரி, சிவாஜி கூப்பிட்டு தான் வரும் எல்லாருக்குமே. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரஜினி அவரை பற்றி சொல்லும்போது, அவர்கிட்ட பேசும்போது சிவாஜின்னு தான் வரும். சிவாஜி அப்படின்னு தான் சொல்லுவீங்க அவரை. சார் இப்போ நீங்கள் இப்போ மூன்று முடிச்சத மனசாட்சி அப்படின்ற கதாபாத்திரம் அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பரவாயில்ல பேசப்பட்டது. தொடர்ந்து நீங்கள் நடிகராக நீங்கள் பயணிச்சிங்க இல்லையா, நீங்கள் சொன்னீங்க டைரக்ஷன் எப்படி மாறணும்னு சொன்னீங்க, வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அமைஞ்சுது அந்த காலகட்டம் வந்து 75 அப்புறமா? ஏன்னா பைரவி பண்ணியிருந்தீங்க, அப்படியா நடிச்சுட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது நான் தேவர் விடுமிசைக்கு டைரக்டர் ஆர் தியாகராஜன் சொல்லி தேவர் சாவுடைய மருமகன் அவர் தான் படங்களை இயக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட வாய்ப்பு கேட்கறதுக்காக போனேன். நான் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன்னு தெரியும். அவர் வந்து கூட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறியான்னு கேட்டு என்ன என்ன சேர்த்துக்கிட்டார். சரின்னு சொல்லி அவர் கூட ஒரு 2 வருஷம் படங்கள் அவர் தாய்மீன் சத்தியமோட ரஜினி சார் ஒரு படம் பண்ணியிருந்தார் அவரோட டைரக்ஷன்ல இல்லைங்களா? ஆமாம், தாய் வீடு நான் பண்ணது, தாய் வீடு அதில் பண்ணேன். அப்படியே பண்ணி அந்த அதில் ஏற்பட்ட ஒரு அங்கே ரைட்டர் தூயவன் சார் அங்கே ஆஸ்தான எடுத்தார். ஒரு நம்ம அவர் இந்த ஒரு கதையை மனதில் வச்சுக்கிட்டு இது யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர் இந்த மாதிரி நடரை எழுதுனால இப்படி இருக்க போகிற, நீ டைரக்டர் ஆகணுமா ஆகணும், அப்போ ஒன்று பண்ணு, எங்கிட்ட ஒரு கதை இருக்குது, அது அவர் நடித்தா நல்லாயிருக்கும், அது பேபி மேலாமே வச்சு குழந்தை ரசிக்கும் ஒரு ஹீரோ கூட இந்த அவருடைய கதை கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அவர் ஓகேனாலும் நீ தான் டைரக்டர்னார், வழிகாட்டார். அவர்கிட்ட பல முறை சொல்லி இந்த கதையை அவர் கேட்க வச்சு சரி ரெஸ்டோர் பண்ணி தர்றேன்னார் அவர். ஏன்னா வந்து அப்போ ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தார், நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு 6-10 நாள் போல் கொடுத்துருப்பாங்களா அந்த படத்துக்கு? ஒன் வீக் தான் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதுக்குள்ளே அவரோட போஷன் நான் தேவர் இந்த முடியாத பிளானிங் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி யார் வேணும், எத்தனை மணி நேரம் ஒர்க் இருக்குது, இதுக்கு என்னென்ன பொருள் வேணும், யார் யாருக்கு காம்பினேஷன் ஆட்டு, இதெல்லாம் ஷெட்யூலாக நானே பிளான் பண்ணிடுவேன். அது பண்ணி விடும்போது எனக்கு அது அதிகப்படியான நாடுகள் தேவைப்படலை. அதான் ஒரு வாரம் 5-6 நாள் இல்லை 7 நாள் அவர் வந்து போஷன் அவரோட போஷன்ஸ் அவர் நடிகர் அப்படியாவே வந்திருப்பாரு. எதுவுமே இல்லாமல் அவர் அப்படியே அவராகவே வந்தார். காஸ்டியூம்ஸ் முதற்கொண்டு அப்படியே அவரோட வீட்டில் கூட நீங்கள் ஷூட் பண்ணி கூட ஒரு நாள் ஷூட் பண்ணோம். ஸோ லதா மேமோட வாய்ஸ் ஓவர் வர மாதிரி மட்டும் காட்டியிருக்கீங்க வராத மாதிரி. ஸோ ஒரு சின்ன பசங்கள் எல்லாமே குழந்தைகள் தான் ரஜினி சார் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் மிகப்பெரிய தூண் வந்து அந்த படத்துக்கு ஒரு பேக் போன்னா வந்து இசைநாணி அவர்களோட இசை படத்துக்கு. ஸோ கடவுள் உள்ளமை பாடல் வந்து இப்போ வரைக்கும் கடவுள் உள்ளமை ஒரு தேசிய கீதம் மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அவர் ஆரம்பத்தில் பாடுறது நல்ல பாட்டு.
அதெல்லாம் ஒரு சந்தோஷமான நினைவுகள். லதா அம்மாவை பாட வைக்கணும்ன்றது எப்படி முடிவு பண்ணீங்க? அந்த அவங்க பாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். டிக் டிக் டிக்ல ஆல்ரெடி பாடியிருந்தாங்க, ஒரு பாடி பாடிருந்தாங்க. நேற்று இந்த நேரம் பாடு பண்ணாங்க. நம்ம படம் பண்ணும்போது அவங்க ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அவங்க போஸ்ட் பண்ணி அவங்கள பாட வைச்சேன். நீங்கள் உங்களுடைய இதுதான ஐடியா அது? அவங்க யாரும் சொல்லலை, எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சுது. அப்படி வரக்கூடிய வாய்ப்பு வந்தது. அந்த அந்த 91 சமயத்தில் இன்ஸ்டியூட் இருக்கும்போது தான் ஆனந்த விடலேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் குணாவோ யாரோ சரியான நேரம் இல்லை, எங்களை ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து 2 பேஜில் ஆனந்த இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே எடுத்தாங்க. 72-73 பேட்சில் சொல்கிறீங்க. ரெண்டு பக்கத்துக்கு வந்தது. அதில் என் ஃபோட்டோ கூட ஒன்று வந்து நான் கட் பண்ணி ஒரு இடத்த ஒட்டி வச்சுருக்கேன். விஜய் வச்சுருக்கீங்க? இன்னும் இன்னும் வீட்டில் இருக்கா? இன்னும் வச்சுருக்கீங்களா? அது தேடணும். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கீங்க. கவர்மெண்ட் என்னென்ன வந்து கதாநாயகனை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றது எப்படி வந்துச்சு? அதுக்கேற்ற கதை தான், ஒரு விசாகாரன் கதை. அதுக்கு அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு மார்க்கெட் இருந்தது. அப்போ பண்ண சொன்னார், பண்ணோம், சுமாராக போச்சு. ஆனால் ஏன்னா சமீபத்தில் அந்த படத்தில் அந்த ஒரு காட்சி வந்து இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ அரசியல் ரீதியாக அந்த படங்கள் ஜெய்வியும் அசுரன் படங்கள்ல வரும்போது படிப்பு பற்றியும் சரி, இல்லைனா வந்து தத்தெடுக்கிறத பற்றி பேசும்போது அந்த படத்தில் அரசியல் பேசியிருப்பீங்க. இந்திரா காந்தி அம்மாவுடைய, ஏன்னா அவங்க அப்போ தான் அவங்க கொல்லப்பட்டு அந்த போஸ்டர்ஸ்லாம் படத்தில் வரும் பார்த்தீங்கன்னா, நோண்டுமணி வந்து அந்த போஸ்டர் காட்சிலாம் பேசியிருப்பாங்க. குழந்தை தத்தெடுக்க குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் அந்த குழந்தை கொடுக்கும்போது வேணாம்னுவாங்க அவங்க. ஸோ அந்த காட்சிகள்லாம் அப்படியே ரொம்ப பரவாயில்ல பேசப்பட்டிருக்கோம். ஸோ அதனுடைய வேல்யூ தெரியாமல் எடுத்தது. அப்படியா? ஆமாம். இன்னைக்கு அதை சொல்கிறீங்க, ஓ அவ்வளோ விஷயம் இருக்காது இல்லைன்னு இன்னைக்கு அன்னைக்கு அது தெரியாமல் 30 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. 30-40 வருஷம் ஆகுது. இடையிலையுமே படங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்களா? சார் இப்போ டிரெக்ஷன் பண்ணும்போதுமே செல்வின்னு ஒரு படம் பண்ணேன், 2 நாய்க்குட்டிகளை வச்சு. சுரேஷ் அவர்களுக்கு அதான் சுரேஷ் ரேவதி அந்த படம் செம்ம ஓடின படம் எல்லா ஊர்லேயும். அப்புறம் 2 மணம் அது அந்த படம் 2 மணம் ஒன்று பண்ணேன், ஒரு லவ் சப்ஜெக்ட் சரியாக பெருசாக. எம்எஸ் ஐயாவோட தான் எனர்ஜி பண்ணியிருந்தீங்க. எம்எஸ் ஐயா தான் இசையமைச்சாங்களா அந்த படத்துக்கு? அவர் அவர் பண்ணது நாடும் தெரிஞ்சவன் ஒரு படம். ஓகே, அந்த அவரோடையுமே பணி புரிஞ்சிருக்கீங்க. அவரோட எப்படி இருந்துச்சு அவரோட பணி புரிஞ்சிருக்கீங்க? அவங்கள பார்க்குறதே பெரிய விஷயம். அவங்க கூட வேலை செய்தங்கிறது நான் கொடுத்து வச்சோன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். கம்போசிங் அவரோட எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு அவரோட வரும்போது? நமக்கு நம்ம உட்கார முடியாது, குழா குழா இடத்துலேருந்து உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பெரிய இருந்தது. சார் பெரியவங்க, அவங்க இது பண்ணால் நல்லாயிருக்கணும். இப் அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன குரு சிஷியனோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பீங்க, தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க நீங்கள். வள்ளி அப்படின்றது வந்து ரஜினி சார் வந்து அவர் முதல் தடவை வந்து கதை கதை வசனம் எழுதுறாங்க, நீங்கள் அந்த படத்தை இயக்குறீங்க நீங்கள். ஸோ அது ஒரு மாதிரி எல்லாருக்குமே அந்த காலகட்டத்தில், இன்ஃபேக்ட் நாங்கள் கேள்விப்பட்டது முதல்ல அவர் நடிக்க விருப்பப்படலை. ஆமாம், வெறும் நான் ஸ்டோரி எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடித்தாங்க. அதில் நீங்கள் ஒரு சீன் தான் வரணும்னு சொன்னால் அவர் போஸ்ட் பண்ணோம், அதனால் அந்த சீனில் அவர் வந்தார். இல்லை கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் பண்ணியிருப்பார்ல, நிறைய காட்சிகள் வருவாங்க, சாங் எல்லாமே இருக்கும். அது எப்படி அந்த படம் பண்ணுறது எப்படி அமைஞ்சது? அவ்வளோதான், இந்த மாதிரி அவராக ஏற்படுத்தி கொடுத்தது. பண்ணுங்கன்னாரு, பண்ணேன். அவருக்கு திருப்தியாக இருந்தது. ஓகே. இப்போ அந்த கதாபாத்திரம் அவர் வந்து ஒரு மாதிரி பரட்டத்தலையோட தாடி இல்லைட்டா மீசை, ஏன்னா அப்போ அவர் ஒரு இமேஜ் வேறு மாதிரி இருந்தாங்க. தொடர்ந்து படங்கள் ஹிட் கொடுத்துட்டே இருக்காங்க. எஜமான் வந்த காலகட்டத்தில் வந்த படம் தான். ஸோ கொஞ்சம் காட்சி தான் வருவார். அவர் எப்படி வந்தார் ரசிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க சார். அவர் தரவாரின்னு வரலாம், தர இல்லை மொட்டையாக கூட வர்றான். அவர் எந்த ட்ரெஸ் போட்டு ராஜா ட்ரெஸ் போட்டு வர்றான், இல்லை என்ன வேலைக்காரன் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவருக்கு ஆப்டாக இருக்கும். எந்த கேரக்டர் பண்ணாலும் அவருக்கு அந்த கேரக்டர் அவருக்கு பொருந்தும். அவர் வந்து ஒரு தண்ணி மாதிரி, ஒரு தண்ணி எந்த பாத்திரத்தில் வேண்டாலும் ஊற்றலாம், அது அந்த பாத்திரத்தினுடைய உள்ளளவை வாங்கிக்கும். அவரும் அப்படி தான். இப்போ இந்த கதை வந்து ஒரு ஒரு அந்த அதுவும் அதோடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப புதுசான ஒரு கிளைமேக்ஸ் வந்து. பொதுவாக அந்த மாதிரி ஏதாவது பெண் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அவனுக்கே கட்டி வச்சிடற அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்த டைம் அது. அப்போ வந்து இந்த பெண் துணிச்சலாக அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. வள்ளியோட கிளைமேக்ஸ் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதை வந்து உங்களுடைய நண்பர் ரஜினி சார் சொல்லும்போது உங்களுக்கு அஸ் அ டைரக்டர் எப்படி இருந்துச்சு இந்த கதையை? இல்லை நல்லா இருக்குது. என்னது மறுபடியும் தப்பு பண்ணவனை மன்னி ஜெயித்து அவனை கொண்டாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அவனை போட்டு தள்ளி போகிறது நல்லது தானே. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆமாம், அதுதான் அந்த படத்தினுடைய
பேசப்படுறது. ஆமாம், கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அகைன் அதில் இசைனோட பாடல்கள் அந்த படத்தில். ஆமாம், ஒரு சின்ன கருத்து அன்னைக்கு ராஜேஸ்வரோட ஃபங்க்ஷனில் ரஜினி சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக யார் அந்த படத்துக்கு இசை அமைச்சாங்க? அவர் தான் இசைஞானி தான் கம்போஸ் செஞ்சு நான் உட்கார்ந்துருந்தேன். தேவர் பிள்ளைஞ்ச ஆஃபீஸில் தான் நான் உட்கார்ந்து பண்ணோம். கடவுள்ல போய் தேர் புகு முத்துமணி சொல்லு அன்புல ரஜினிகாந்த் இல்லை வள்ளி படத்துக்கு கேட்குறேன். வள்ளி படத்துக்கு நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம். கம்போஸ் ராஜேஸ்வர் தான் வந்திருந்தோம். ஆமாம், அவர் தான், வேறு யாரும் இல்லை. கார்த்திக் ராஜேஸ்வர் அதில் கூட பணிபுரிஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை இல்லை. ஸோ என்னுள்ளே சாங் வந்து அது இன்னொரு ஒரு பாடல் வந்து இப்போ யா எல்லாருக்குமே அந்த பாடல் வந்து அப்படி ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டால் வந்து ஏதோ வேலை உலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் உங்களே லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னுள்ள அருமையான சாங் அதில் ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பிரசாத் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணும்போது இது நல்லா எடுக்கணுமேங்கிற ஒரு தவிப்பு, உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. தவிப்பு தவிப்பு ஓகே, அது நல்லாவே வந்தது. அது அதுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் வந்து ரகு மாஸ்டர் இது அவங்க அசிஸ்டன்தான், அவன் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அது மியூசிக் தான் மெயின். என்னுள்ள இன்றைக்கும் இரவு நேரத்தில் போட்டு கேட்டோம்னா அந்த இதெல்லாம் எனக்கு ஃப்ளாஷ்பேக்கில் அதெல்லாம் ரெக்கார்டிங் மீன் கம்போசிங் சொல்கிறீங்களா? போனது ஒரு டேம் இருக்கா அங்கே, இது கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு டேம் இருக்கான்னு ஆலியாரா ஆலியா டேம் அவங்க அந்த பக்கத்தில் தான் எடுத்தது. அருமை. இன்னொரு பாடலுமே அந்த டிங்குறாங்கிறப்பப்போ வந்துட்டு காமெடி, அவர் அவருக்கு அவர் அவருக்காக ரஜினி சாருக்காக வைக்கப்பட்ட ஒரு பாடல் வராங்க அப்படின்னும் போது அதனால அது ஒரு துள்ளலோடு இருந்தது. ஏன்னா கிட்டாரை வச்சுட்டு அவர் ஒரு மாதிரி, ஏன்னா அந்த படத்துலேயே அந்த ஒரு போர்ஷனில் மட்டும்தான் அவர் எனர்ஜியாக இருப்பார். மற்றபடிலாம் வந்து ஒரு தத்துவமாக பேசிட்டு பேசிட்டு போயிடுற மாதிரி தான் இருக்கும் அது. அந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு தொடர்ந்து படங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் இயக்கல இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் படங்கள் பண்ணல, நடிக்க தான் செஞ்சீங்க நீங்கள். போதும்னு ஜனங்கள் தீர்மானிச்சிட்டாங்க. ஜனங்கள் தீர்மானிச்சிட்டாங்க. ஆமாம், வாய்ப்பு வரல. நம்ம நடிச்சுக்கிட்டே இருந்த சீரியலெல்லாம் நான் நடிக்க ஆரம்பித்தேன். எத்தனை மனிதர்கள் சீரியல், அது சீரியலில் ஒரு ரெண்டு ஒரு சீரியலில், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை வந்து சீரியலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டீங்களே நீங்கள். அதில் முக்கியமாக வந்து நான் சின்ன வயசில் நானே பார்த்தது வந்து கோலங்களில் அந்த ஆன்டின்ற கதாபாத்திரம். ஆமாம், ஆன்டனி, அது வந்து ஒரு கொஞ்சம் வில்லன் வில்லன் கதாபாத்திரம். அது நிறைய சீரியல்ஸ் கல்கி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கல்கி பண்ணியிருந்தீங்க நிறைய சீரியல்ஸ். நான் டைரக்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை மனிதர்கள் ஒரு டைரக்ட், செவன் சேர்ந்தக்காக எத்தனை மனிதர்கள் டைரக்ட் பண்ணேன். நிறைய படங்கள் அதில் ஊர்வசியெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு சீரியல் வந்து செவன் சியில் பிரின்ஸிபலாக பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அந்த விஜய் டிவியில் வந்து, ஏன்னா அந்த சீரியலே ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லப்பட்டது. சீரியலுக்கு பண்ணும்போது அந்த ஒரு ஷிஃப்ட் இருந்தது பார்த்தீங்களா? அது ஏன் எடுத்தீங்க சீரியல்ஸில் பண்ணணும்னு? இல்லை இல்லை, வாய்ப்புகள் குறைஞ்சதாத்தா சீரியல்? வேலை வாய்ப்பு அதில் இருந்துச்சு, இதில் இல்லைன்னொன்னே அங்கே போயிட்டு. நிறைய பேர் அப்படித்தானே, நமக்கு தெரிஞ்ச தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே இல்லைன்னா இன்னொரு இடம் போக போகிறோம், அங்கே இல்லைன்னா வீட்டில் இருக்க போகிறோம், அவ்வளோதான். அண்ட் முக்கியமாக வந்து சார், இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ மூன்றாம் பிறை வந்து 40 வருஷம் ஆகுது. இந்த பிப்ரவரி 19 வந்தால் 1982 வந்தது. அது யாராலையும் மறக்க முடியாத ஒரு படம் அது. அண்ட் உங்களுடைய 82 இல்லை 82 18 22 40 வருஷம் ஆயிடுச்சு 40 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் உங்களுடைய கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம் அந்த படத்தில். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த வாய்ப்பு, எப்படி வந்துச்சு பாலுமேந்திர சார்? அப்போ நான் வந்து சத்யா ஃபிலிம்ஸ் இருக்கு, சத்யா ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, ஆரம்பி ரப்பன் சார், அவங்கள கம்பெனியில் ராணுவ வீரன் அது ஆக்ட் பண்ணேன். அப்போ அதுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக அவருடைய மாப்பிள்ளை சார் அவர் இருந்தார். அவர் அங்கே பழக்க வழக்கங்கள் அவர் என்னை கவனிப்பார், நான் அவரை விஷ் பண்ணுவேன், எங்களை பழக்கங்கள். அவர் மூன்றாம் படம் தயாரித்தார். தயாரிக்கும்போது என்னை கூப்பிட்டு பாலு மகேந்திராட்டை சொல்லி அறிமுகப்படுத்தி விட்டார். பாலு மகேந்திரா பார்த்துட்டு தாடியெல்லாம் வச்சுருந்தேன், நான் பார்த்துட்டு சரின்ட்டார். எனக்கு அருமையான ஒரு கேரக்டர் கிடைச்சிது, அந்த ஒரு கொல்லன் பற்ற. ஏன்னா அது ஒரு சேசிங், ஏன்னா உங்களோட அந்த இன்ஃபேக்ட் அந்த படத்தில் நடுவில் அந்த காட்சிக்கு எடுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் போகும். ஏன்னா ஸ்ரீதேவி நீங்கள் அவங்கள போகும்போது வரும்போது ஃபாலோ பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் கமல் சார் போனதுக்கப்புறமா வந்து அவங்களை சேஸ் பண்ணி அது கமலும் நானும் உண்மையிலே அந்த கட்டி பரண்டு பள்ளத்தில் விழுந்து தண்ணி ஓடையில் ஓடையில் விழுந்து அதெல்லாம் பிளான் பண்ணார். அப்படியே பண்ணி நம்ம விழும்போது விழப்போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தால் தான் நமக்கு உடம்புல பயங்கரம் வரும். அது
நல்ல வாய்ப்பு கிடையாது, நம்ம எப்படியாவது பண்ணணும், கமலோட பண்ணுறோம், வால்மீகிர படம் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லா இருந்தது. அதான் முதல் படமா கமல் சாரோட நீங்கள் பண்ணது? இல்லை, அதுக்கு முன்னாடி மூன்று முடிச்சுட்டு கூட கமல் இருப்பார், அவருக்கு எனக்கு காம்பினேஷன் கிடையாது. உல்லாச பறவைன்னு ஒரு படம் வருது, உல்லாச பறவை, அதில் அவரோட ஒரு சீன் வந்திருந்தேன், ஆடுபுலி ஆட்டம், ஆடுபுலி ஆட்டம், அதில் கமல் சார் இருந்தார், மகேந்திரன் சாரோட வசனம், மகேந்திரன் சாரோட கதை வசனம் கரெக்ட். ஆமாம், அதில் அந்த ஒரு மெயினாக அந்த ரெட்ரோட ஃபோட்டோ துப்பாக்கி சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் ஒரு கேங்காக தானே இருப்பீங்க, அந்த ஒரு துப்பாக்கி அந்த இதில் கிளப்பில் போயிட்டு வர சீன், கரெக்ட் 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 கரெக்ட். ஸோ உங்களுக்குள்ள உரையாடல் எப்படி இருக்கும், உங்களுக்கு கூட உங்களுக்கு கமல் சார் இருக்கும், ஏன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க அவரோட, அதாவது ரொம்ப பர்சனலாக பேசிக்க மாட்டோம், பல இடத்துல போகிற இடத்துல பார்த்து விஷ் பண்ணோம், அவர் பொண்ணு எப்படி இருக்கு அவ்வளோதான், ரஜினியார்கிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட எல்லாம் ஜாஸ்தி பேச்சுக்கிறது. அண்ட் பாலுமகேந்திர சாரோட இயக்கம் வந்து சொன்ன மாதிரி அது கேமரா ஒழிச்சு வச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கும், எல்லா காட்சிகளுமே அந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் சண்டை போகிறதுலேருந்து எல்லாமே படமே, அது ஒரு அந்த படம் மிகப்பெரிய எல்லாருமே நடிக்கிற மாதிரி இருக்காது, இயல்பாகவே இருக்கும், அவர் அந்த மாதிரி டேஸ்ட் உள்ளவர். ஏன்னா அந்த படம் இங்கே சக்கப்போடு ஒரு வருஷம் மேலே ஓடிச்சு, அப்புறம் ஹிந்தியில் வர போய் சத்மாவும் மிகப்பெரிய ஹிட் அது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரிசப்ஷன், சந்தோஷம் தான், எனக்கு சந்தோஷம் தான், நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, ஓ நாமளும் நல்ல படத்தில் நடிச்சிருக்கோம் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு படம் இருக்குது அப்படின்னு. மக்களோட வரவேற்பு எப்படி இருந்துச்சு வெளியே அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா? ஏன்னா ரொம்ப குறுகிய கேரக்டர்ஸ் தான் அந்த படத்துலேயே, இவங்க ரெண்டு பேரை தாண்டி ரொம்ப ரொம்ப அது நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுற கேரக்டர் தான் உங்களுடைய, எல்லோரும் ரிஜிஸ்டர் ஆகிருப்பீங்க. அண்ட் அந்த தாடி அந்த லுக்கு சார், ஒரு கேட்கணும்னு நினச்சது, ஒரு மேனரிசம் சார் அந்த படத்தில் வந்துட்டு, நீங்கள் அவங்க போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி நீங்கள் சிகரெட்டே ஒரு மாதிரி வச்சுருப்பீங்க சைடில் வச்சுட்டு ஊதுறதுலேருந்து எல்லாம், அதில் ஒரு மேனரிசம், ரஜினி சாரோட மேனரிசம் ரைட்டாக தெரியும் அதில். சிகரெட் குடிக்கிறவனே இல்லை, அந்த இதுக்காக சும்மா வச்சு புகை விட்டேன் அவனை, எனக்கு சிகரெட் கொடுத்தா புகை விட தான் தெரியாது, வேற குடிக்கலாம் தெரியும். ஆனால் அதை ஸ்டைலில் வச்சிருப்பீங்களா, அதை ஸ்டைலாக பண்ணியிருப்பீங்க, தப்பாக பண்ணது நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் அது ஸ்டைலுமே தெரிஞ்சிருக்கீங்களா? இல்லை பாரத் மகேந்திர சார் ஏதாவது அவரோட இன்புட்ஸ் இருந்தது அதில்? அவர் இந்த காட்சி இப்படி இருக்கு விளக்கப்படுத்துவார் அவ்வளோதான், எல்லாருக்கும் பண்ணுறவங்க, அது அந்த பொண்ணு அடையணுங்கிற ஒரு வருத்தனம் முகத்தில் தெரியும் அவ்வளோதான். அந்த காலகட்டத்தில் பொதுவாக தாடி வந்து அவ்வளோ பெருசாக நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் ஆனால் நீங்கள் அதை ரொம்ப த்ரோ, நீங்கள் தாடி வந்து என்னை காப்பாற்றிச்சு அவ்வளோதான். ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்னை தாடியை தான் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அப்பீலிங்காக இருக்காது, தாடி வச்சோடனே அவன் என்னமோ உள்ளே வச்சுருக்கான்னு. எவ்வளோ வருஷமாக அதை கேரி பண்ணுறீங்க? அப்போருந்து பிறந்ததுலேருந்து இல்லை, பிறந்ததுலேருந்து இல்லை, வள ஆரம்பிச்சதுலேருந்து கேட்குறேன். அண்ணம்மா மூன்றாம் பிறகு இல்லை, இல்லை அடுபுலி ஆட்டம்ல நான் பார்த்துருக்கேன், பிரியான்னு ஒரு படம் பண்ணேன், பிரியா, அதுலேருந்து தாடி வைக்க ஆரம்பித்தேன். நீங்கள் இடையில பேசும்போது சொன்னீங்க, எனக்கும் ரஜினி அவர்களுக்கும் இருக்கிற நட்பு வேற, நாங்கள் பேசிக்கிறதுன்னு சொன்னீங்களே, அந்த நட்பை பற்றி சொல்ல முடியுமா சார்? கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம், கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது. நம்ம நட்பை அவர் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு, அதுக்கு மரியாதை அவ்வளோதான், அவருடைய லெவலுக்கு அவர் மறுபடியும் பேசுறது பெரிய விஷயம், இருந்தாலும் அவர் நம்மளே மதித்து போனாலும் உட்கார வச்சு பேசி என்ன விஷயம் என்ன கேட்டு வீட்டு என் பிள்ளைகளை பற்றியெல்லாம் கேட்பார். என் மகளுக்கு நான் ரஜினின்னு தான் பேர் வச்சேன். அதுதான் கேட்கணும் தான், ஏன்னா எவ்வளோ அந்த நட்பு எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் உங்களோட பெண்ணுக்கே வந்து அந்த அவரோட பேர் வச்சுருப்பீங்க, அது எப்படி முடிவு பண்ணிங்க? அது அவங்களுக்கு குழந்தை பிறந்தோன்னா என்ன பேர் வைக்கலாங்கிறது யோசனை இருந்தது. முதல்ல பையன் பிறந்தான், பையன் பிறந்தபோது என்னுடைய சிஸ்டருடைய நேம் கலந்த மாதிரி ஆனந்தான்னு என் அக்கா பேர், அவனை ஆனந்தராஜின்னு வச்சுட்டேன். இவ பிறந்தபோது இவருக்கு நல்ல பேரை வைக்க வேணும் போய் எனக்கு அவர் ஞாபகம் தான், அவருடைய நட்பு தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ரஜினியும் இல்லையா, அது மாதிரி அவளும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா தன்னை நல்லா வளர்த்திக்கிட்டு இருக்கா. அவ்வளோ சாதாரணமாக அந்த ஒரு முடிவுக்கு நம்ம டக்குன்னு நம்ம நண்பரோட பேர் வைக்கணுன்றது எல்லாரும் எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது, நம்ம எவ்வளோ ஆழமான. இல்லை அவர் வந்து யார் வேணாம்னு சொல்லுவாங்க, இல்லை உண்மை, பட் உங்களுக்கு எதனால உங்களுக்கு தோணுச்சு அவருடைய பேர் வைக்கணும்னு சொல்லி குழந்தைக்கு? அவர் அதாவது அவர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம், நம்ம அவரோடு நம்ம இருக்கணும்னு விரும்புகிறோம், சரி நம்ம பிள்ளைங்க வந்து பேர் வச்சுட்டா நம்ம சொல்கிற நேரம் வரலாம், அவர் நம்ம நினைவில் வந்து போவார் இல்லையா. நிச்சயமாக என் பொண்ணு மேலே என்ன பிரியமாக இருக்கும், அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவர் வீடு தேடி வந்து பார்த்துட்டு போனார் அப்படிங்களா? என்ன சொல்கிறது, எனக்கு இடையில ஒரு விஷயம் கேட்கணும் சார், லிங்கா படத்தில் ஒரு ஒரு ரோல் பண்ணியிருப்பீங்க, லிங்கா லிங்கா படத்துலேயே,
அது கிட்டத்தட்ட ரஜினி சார் ஒரு நாலு வருஷம் நடிச்சதுக்கு ஒரு கேப்புக்கு அப்புறமா அவரோட உடல்நிலைக்குலாம் சரியில்லை. அப்புறம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா பண்ண படம் அது. அதில் பீரியட் காலத்தில் நீங்கள் வருவீங்க, அந்த படம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அனுபவம்? ஒரு பண்ணு நம்ம வாபியாக கிடைச்சா நல்லா இருக்கணும்னு என்னன்னு விட்டுருப்போம். அப்போ எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு அவருடைய பேசுவதும் சந்தோஷம், அவரை பார்ப்பதும் சந்தோஷம், அவர் உணர்ந்து இருப்பதும் சந்தோஷம், அவரோட உணவு உண்பதும் சந்தோஷம், அவர் படங்களில் நம்ம வர்றதும் இருக்கிறோங்கிறது மன நிறைவான விஷயங்கள். இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் பார்த்துருக்கோம். விட்டல் சரியும் சரி இங்கிலீஷ் சரி தொடர்ந்து நிறைய படங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் அது அதுவே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுடைய நட்பு ஆழமாக இருக்கு உங்கள் மூணு பேருக்குமே அப்படின்றதுன்னு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட பேசினது. நம்ம எல்லைக்கு வந்துட்டோம் போகல, இல்லை நீங்கள் தான் சொல்லலாம் ரொம்ப. நீங்கள் நான் சொல்கிறேன், ஆனால் உடனே இது ரெண்டாவது முறையாக வந்திருக்கேன். முதல்ல இன்ஸ்டியூட் இருக்கும்போது ஒரு பத்திரிகை இன்டர்வியூக்காக வந்தேன். அதுக்கப்புறம் 50 வருஷம் ஆகிடுச்சு, 30 18 22 40 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஆனந்தோட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். இந்த நேர்த்தியை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கலப்படம், ரசாயனம் மற்றும் ஹார்மோன் ஊசி இல்லாத தூய்மையான கறந்த பசும்பால் தினமும் உங்கள் இல்லங்கள் தேடி வழங்குவோர் மரமில்க் .com. கால் 9840155121.